முகமது தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் போராட்டத்தை இந்தியா ஒரு இயக்கமாக மாற்றி இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி காஷ்மீர் எல்லையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆய்வு அமர்நாத் குகை கோயில் பணிலிங்கத்தை தரிசித்தார் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி ஏழு கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு முன்கடன் வசதி இல்லங்களுக்கே சென்று சேரும் வகையில் பிரதமர் ஸ்வநிதி அலைபேசி செயலி அறிமுகம் தமிழகத்தில் தற்காலிக உரிமம் பெற்ற பள்ளிகள் கட்டணம் வசூலிக்க கூடாது வாகனங்கள் பள்ளி கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு மட்டுமே உரிமம் பள்ளி கல்வித்துறை கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் போராட்டத்தை இந்தியா ஒரு இயக்கமாக மாற்றியிருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஐநா சபையின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில் காணொலி கூட்டம் நேற்று நடைபெற்றது ஐநா சபை தோற்றுவித்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பூர்த்தி அடைந்ததை முன்னிட்டு இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த மாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவாலான நிலையில் ஐநா சபையின் செயல்பாடுகளும் பொறுப்புகளும் மேலும் முக்கியத்துவம் பெறுகின்றன என்று குறிப்பிட்டார் கொரோனா தொற்றுக்கு பிந்தைய சூழ்நிலைகளை சமாளிக்கும் விதத்தில் உலக அளவில் தற்போது நிலவும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஐநாவின் பல்வேறு துறைகளில் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடும் இந்த தருணத்தில் இதுவே முக்கியமானது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் ஐநா சபையுடனும் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலுடனும் இந்தியா மேற்கொண்டுள்ள நீண்டகால ஒத்துழைப்பு பற்றி குறிப்பிட்ட அவர் ஐநாவின் வளர்ச்சிப் பணிகளுக்கு உறுதி சேர்க்கும் வகையில் இந்தியா சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் என்ற நோக்குடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார் இந்தியாவின் சுகாதார முறைகள் பிற நாடுகளை காட்டிலும் சிறப்பாக உள்ளது என்றும் கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் போராட்டத்தை இந்தியா ஒரு இயக்கமாக மாற்றியிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் உலக நாடுகளுடன் நட்பு பாராட்டும் விதத்தில் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகளை சமாளிக்க இந்தியா நூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மருந்து உள்ளிட்ட உதவிகளை அளித்திருப்பதாகவும் சுகாதாரத்தை மேம்படுத்த தூய்மை இந்தியா மகளிருக்கு அதிகாரம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அனைவருக்கும் வீடு மற்றும் சுகாதாரத்தை அளிக்க வீட்டு வசதி திட்டங்கள் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டங்கள் இந்தியாவில் மும்முரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் while celebrating 75th years of the united nations latest place to reform the global multilateral system to enhance its relevance to improve its effectiveness and to make it the basis of a new type of human centric globalization the united nations was originally born for the furies of the second world war சுற்றுச்சூழலைப் பாதுகாக்க எரிசக்தி திட்டங்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை போன்ற திட்டங்களையும் இந்தியா முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் அப்போது கூறினார் ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரமற்ற உறுப்பினராக கடந்த ஜூன் பதினேழாம் தேதி இந்தியா பொறுப்பேற்றுள்ள நிலையில் ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது எல்லையில் அத்துமீறினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் லடாக் மற்றும் காஷ்மீர் எல்லைப் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இரண்டு நாள் பயணமாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று காலை எல்லைப் பகுதிக்கு சென்றிருந்தார் முதலில் லடாக் எல்லைப் பகுதியில் படைகளின் தயார் நிலை குறித்தும் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்தும் லடாக் துணைநிலை ஆளுநர் ஆர் கே மாதூர் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் ராணுவ தளபதி நரவானே வட பிராந்திய தளபதி மற்றும் விமானப்படை உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் பின்னர் பாங்காங் ஏரிப் பகுதியில் உள்ள லுகுங் இடத்தில் உள்ள எல்லைப்புற சோதனை சாவடிக்குச் சென்ற ராஜ்நாத் சிங் அங்கு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அமைச்சர் இந்தியா பலவீனமான நாடு அல்ல என்றும் நாட்டின் ஒரு அங்குல நிலத்தை கூட உலகின் எந்த சக்தியாலும் அபகரிக்க முடியாது என்றும் உறுதிபட தெரிவித்தார் இதன் பின்னர் ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதிக்கு சென்ற அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கு கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வரும் அத்துமீறிய தாக்குதல் குறித்தும் அதற்கு இந்திய ராணுவத்தினர் அளித்து வரும் பதிலடி குறித்தும் ஆய்வு நடத்தினார் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி நடந்து கொண்டால் தக்க பதிலடி கொடுக்குமாறும் அவர் பாதுகாப்பு படையினரை கேட்டுக்கொண்டார் பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் ஊடுருவாமல் இருக்க எல்லையில் தீவிர கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது கேட்டுக்கொண்டார் இந்நிலையில் இமயமலையில் அமைந்துள்ள அமர்நாத் குகை கோவிலுக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் காலை சென்றார் அமர்நாத் யாத்திரையில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்தும் அவர் ஆய்வுகள் மேற்கொண்டார் பின்னர் குகை கோவிலில் உள்ள பணிலிங்கத்தை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தரிசனம் செய்தார் கொரோனா பாதிப்பு காலத்தில் சர்க்கரை நோயாளிகள் தங்களது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை தீவிர கவனத்துடன் கண்காணிக்க வேண்டும் என்று வடகிழக்கு பிராந்திய வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நீரிழிவு நோய் கல்வியாளர்கள் இரண்டாயிரத்தி இருபது என்ற தலைப்பிலான டிஜிட்டல் கருத்தரங்கு ஒன்றில் காணொலி மூலம் கலந்து கொண்டு பேசிய அவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் கல்வியாளர்களும் செயல்பாட்டாளர்களும் சிறந்த பங்களிப்பு அளித்து வருவதாக தெரிவித்தார் எதிர்மறை சூழல்களுக்கு ஏற்ப புதிய நடைமுறைகளை உருவாக்கும் உத்வேகத்தை கொரோனா தொற்று பாதிப்பு மக்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நீரிழிவு நோயாளிகளுக்கு நோய் எதிர்பாற்றில் குறையும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் கொரோனா போன்ற தொற்றுகளுக்கு அவர்கள் எளிதில் பாதிக்கப்படும் ஆபத்து இருப்பதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் அப்போது குறிப்பிட்டார் எனவே கொரோனா தொற்றால் பாதிக்கப்படாமல் இருக்க நீரிழிவு நோயாளிகள் தங்களது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் கொரோனா தொற்று பாதிப்பு மரணங்களின் சதவிகிதம் இந்தியாவில் குறைவாகத்தான் உள்ளது என்றும் நீரிழிவு போன்ற இதர பாதிப்புகளால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த கொரோனா நோயாளிகள்தான் அதிக அளவில் உயிரிழந்துள்ளதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் அப்போது குறிப்பிட்டார் இந்தியாவில் மகப்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விகிதம் ஒரு வருடத்தில் ஒன்பது புள்ளிகள் அளவிற்கு குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் மகப்பேறு காலத்தில் தாய் இறப்பு விகிதத்தை குறைக்கும் நடவடிக்கையில் இந்தியா அடைந்த வெற்றி குறித்து மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று விளக்கினார் அப்போது பேசிய அவர் இந்தியாவில் மகப்பேறு காலத்தில் தாய் இறப்பு விகிதம் ஒரே வருடத்தில் ஒன்பது புள்ளிகள் குறைந்திருப்பதாகவும் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினேழாம் ஆண்டில் நூற்றி இருபத்தி இரண்டாக இருந்த இறப்பு விகிதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நூற்றி பதிமூன்றாக குறைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு லட்சம் பேரில் எழுபது பேர் என்ற நேரடி பிறப்பு விகிதமும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள் நூறு நேரடி பிறப்பு விகிதம் என்ற தேசிய சுகாதார கொள்கை இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தரம் மற்றும் சேவைகளின் பாதுகாப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டதாலும் பிரதமரின் பாதுகாப்பான தாய்மை பிரச்சாரம் போன்ற திட்டங்கள் போன்றவற்றாலும் மத்திய அரசு மேற்கொண்ட தீவிர முயற்சியே இந்த இறப்பு விகிதம் குறைய காரணமாக அமைந்தது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் மகப்பேறு பராமரிப்புடன் பேறுகால பாதுகாப்பு மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான சுகாதார சேவைகள் வழங்குவது இந்த திட்டங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டார் கொரோனா பாதிப்பால் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் சில தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதால் ஜேஇஇ நுழைவுத் தேர்வு ஐஐடி மாணவர் சேர்க்கை விதிமுறைகளில் தளர்வுகள் அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள பொது ஊரடங்கால் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன இதனால் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வில் எஞ்சியிருந்த சில தேர்வுகளை மாணவர்கள் எழுத முடியாத நிலை ஏற்பட்டது எனவே எஞ்சியுள்ள தேர்வுகளை பல்வேறு கல்வி வாரியங்கள் ரத்து செய்தன தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதால் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் சேர்க்கைக்காக நடத்தப்படும் ஜேஇஇ நுழைவுத் தேர்வு விதிமுறைகளிலும் தளர்வுகள் அளிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது ஐஐடியில் சேர மாணவர்கள் ஜேஇஇ நுழைவுத் தேர்வு தரவரிசை பட்டியலில் முன்னிலை பெற வேண்டும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் எழுபத்தி ஐந்து சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற விதிமுறை தற்போது தளர்த்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக ட்விட்டர் பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் இந்த ஆண்டு ஐஐடி மாணவர் சேர்க்கையில் தளர்வுகள் அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றால் பனிரெண்டாம் வகுப்பில் சில தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதால் இந்த ஆண்டு மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர்களின் சேர்க்கை நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி ஏழு கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் ஆதாரங்களுடன் குறிப்பிட்டுள்ளார் ஐநாவின் வளர்ச்சி திட்டமான யூஎன்டிபி என்ற திட்டத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டியுள்ள அவர் இந்த அறிக்கையில் கடந்த பத்து ஆண்டுகளில் வறுமை கணிசமான அளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளதை புள்ளி விவரங்களுடன் கூறியிருப்பதை பகிர்ந்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு வரையிலான காலகட்டத்தில் உலகிலேயே அதிக அளவு வறுமையை குறைந்த நாடாக இந்தியா உள்ளதை இந்த அறிக்கையின் தகவல் மூலம் அறிய முடிவதாகவும் இந்த சாதனை நல்ல முன்னேற்றம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுமார் எழுபத்தி ஐந்து நாடுகளில் ஐநாவால் எடுக்கப்பட்ட தகவல்களின்படி அறுபத்தி ஐந்து நாடுகள் கணிசமான அளவிற்கு வறுமையை குறைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனிடையே தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலாவின் சர்வதேச தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆண்டுதோறும் ஜூலை பதினெட்டாம் தேதி நெல்சன் மண்டேலாவின் நினைவாக இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி தன்னலமற்ற தியாகத்தின் தலைவரும் மனிதகுல மாண்பு சமத்துவம் சுதந்திரம் ஆகியவற்றுக்காக பாடுபட்டவருமான நெல்சன் மண்டேலாவை உலக மக்கள் அனைவரும் நினைவு அமைச்சர் குறிப்பிட்டார் இந்தியாவில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று பதினாறாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை இருபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் ஆறு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒரு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் இரண்டு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து நானூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து நூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மூவாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி ஓரு பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நூற்றி பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபதாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி முப்பது பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து நூற்றி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் தெலங்கானாவில் நாற்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு நானூற்றி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தெட்டாயிரத்து எழுநூற்றி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாக உயர்ந்துள்ளது இதுவரை ஒரு லட்சத்து பத்தாயிரத்து எண்ணூற்றி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து முன்னூற்றி பதினைந்தாக உயர்ந்துள்ள நிலையில் தற்போது நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சென்னையில் மட்டும் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எண்பத்து மூன்றாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழாக உயர்ந்துள்ளது சென்னையில் இதுவரை அறுபத்தி ஏழாயிரத்து எழுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தற்போது பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் இதுவரை ஒரு கோடியே நாற்பத்து ஓரு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து நூற்று முப்பத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஐந்து லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து நானூற்று பதினாறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் எண்பத்து நான்கு லட்சத்து எழுபதாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் முப்பத்தி ஏழு லட்சத்து எழுபதாயிரத்து பன்னிரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினேழு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து இருநூற்றி முப்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் இருபது லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு எழுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்று லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரத்து இருநூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பனிரெண்டாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐந்து லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் நாட்டில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பனிரெண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் கொரோனா தடுப்பு மருந்தை மனிதர்களிடம் பரிசோதிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகளில் உலக நாடுகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன இந்தியாவிலும் தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகள் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தடுப்பூசி ஆராய்ச்சிகள் ஈடுபடும் நாடுகளில் இந்தியா முன்னிலை நாடாக விளங்குகிறது ஹைதராபாத்தைச் சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் கண்டுபிடித்துள்ள கோவாக்சின் தடுப்பு மருந்தும் ஜைக்கோ டி என்ற மருந்தும் தற்போது மூன்றாவது கட்ட பரிசோதனையை எட்டியுள்ளன தற்போது இந்த இரண்டு மருந்துகளும் மனிதர்களுக்கு செலுத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன இந்த தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பார்க்கும் முதல் இரண்டு கட்ட பரிசோதனைகளை விரைவுபடுத்த இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நடவடிக்கை எடுத்துள்ளது மருந்துகளை உடலில் செலுத்திக் கொள்ள விரும்பும் தன்னார்வலர்கள் பதிவும் நடைபெற்று வருகிறது உலகில் வைரஸ் நோய்களுக்கு எதிரான மருந்துகளின் உற்பத்தியில் அறுபது சதவீத மருந்துகள் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன தற்போது கொரோனா பிரச்சினை உலகளாவிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதால் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் இந்தியா முனைப்புடன் ஈடுபட்டுள்ளது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு நுண்கடன் வசதியை அவர்களது இல்லங்களுக்கே சென்று சேரும் வகையில் பிரதமர் ஸ்வநிதி அலைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கொரோனா தொற்று ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு உதவும் வகையில் சிறு கடன் அளிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை அவர்களின் இல்லங்களுக்கே சென்று சேரும் வகையில் தற்போது ஸ்வநிதி அலைபேசி செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகத்தின் செயலர் துர்கா சங்கர் புதுதில்லியில் நேற்று இந்த செயலியை அறிமுகப்படுத்தி வைத்தார் சாலையோர வியாபாரிகளிடமிருந்து கடன் விண்ணப்பங்களை பெறுவது கடன் வழங்கும் முறைகளை பின்பற்றுவது போன்ற பல்வேறு பணிகளை கள கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கும் இடையே ஒரு டிஜிட்டல் பாலமாக இந்த செயலி அறிமுகப்பட்டுள்ளது காணொலி காட்சி மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த செயலி மூலம் சாலையோர சிறு வியாபாரிகள் காகித பயன்பாடு இல்லாமல் டிஜிட்டல் தளம் மூலமாகவே கடன் வசதியை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் கொரோனா பிரச்சினை நிலவி வரும் சூழ்நிலையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது தொடர்பான ஆலோசனைகளை வழங்குமாறு அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வரை போது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பீகார் மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலும் சில மாநிலங்களில் இடைத்தேர்தல்களும் நடைபெற உள்ளன கொரோனா தொற்றை தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது கொரோனா தொற்று பரவாமல் இருக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் முகக்கவசம் அணிதல் தனி மனித இடைவெளியை கடைபிடித்தல் உடல் வெப்ப பரிசோதனை மற்றும் அதிக அளவில் மக்கள் கூட்டம் சேராமல் பார்த்துக் கொள்வது போன்ற நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கொரோனா தொற்று பிரச்சனைகளுக்கு மத்தியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது மேற்கொள்வது தொடர்பான ஆலோசனைகளை வழங்குமாறு அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது தேர்தலின் போது மேற்கொள்ளப்படும் தனிநபர் மற்றும் கட்சி பிரச்சார கூட்டங்களை எவ்வாறு நடத்துவது என்பது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்ட பிறகு இறுதி செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பிஜேபி வலியுறுத்தியுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் சம்பித் பாத்ரா அண்மையில் அம்மாநிலத்தில் ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்பட்டபோது போது குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக சில தொலைபேசி உரையாடல்கள் வெளியாகின இது தொடர்பாக முதலமைச்சர் அசோக் கெலாட் மற்றும் இதர காங்கிரஸ் தலைவர்கள் இந்த உரையாடல்கள் உண்மையானவை என கூறியுள்ளனர் இந்நிலையில் இது தொடர்பான வழக்கில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் காவல்துறையினர் இந்த உரையாடல்களை சித்தரிக்கப்பட்டவை என குறிப்பிட்டுள்ளதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என பிஜேபி செய்தி தொடர்பாளர் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களின் தலைநகரங்களை இணைக்கும் மாபெரும் ரயில்வே திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் நிறைவடையும் என்று இந்திய ரயில்வே வாரியத்தின் தலைவர் வி கே யாதவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு மாநிலங்களில் மணிப்பூர் மிசோரம் நாகாலாந்து மற்றும் மேகாலயா ஆகிய நகரங்களை ரயில்வே மூலம் இணைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் இந்த பணிகள் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார் இதேபோல் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளையும் ரயில்வே மூலம் இணைக்கும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் கத்ரா பனிகால் வழித்தடங்களை இணைக்கும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் முடிவடையும் என்றும் யாதவ் அப்போது தெரிவித்தார் இந்த வழித்தடங்களில் ஏராளமான பாலங்களும் சுரங்கப்பாதைகளும் அமைக்கப்பட வேண்டியிருப்பதால் இந்த திட்டம் சவால் மிகுந்ததாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் கத்ரா ஃபனிகால் திட்டத்தில் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் வரையிலான இறுதிக்கட்ட திட்டப்பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் யாதவ் அப்போது கூறினார் ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் அம்மாவட்டத்தின் ஆம்ஷிபோரா கிராமத்தில் தீவிரவாதிகள் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சோபியான் காவல்துறையினரும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின் போது இச்சம்பவம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த கிராமத்தில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் காவல்துறையினரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதைத் தொடர்ந்து கூட்டுப் நடத்திய எதிர்த்தாக்குதலில் தீவிரவாதிகள் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் இந்தியா இந்த வாரம் கடந்த ஏழு நாட்களில் நாட்டில் நடைபெற்ற அரசியல் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் விளையாட்டு உள்ளிட்ட பல்துறை செய்திகளின் சீரிய தொகுப்பு சனிக்கிழமை தோறும் இரவு ஏழரை தொடர்கின்றன தமிழகத்தில் தற்காலிக உரிமம் பெற்ற இரண்டாயிரம் பள்ளிகள் கட்டணம் வசூலிக்க அனுமதி இல்லை என்றும் வாகனங்கள் பள்ளி கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக மட்டும் உரிமம் உண்டு என்றும் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள தாசப்ப கவுண்டன் புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகருக்கு மே மாதத்திற்கான சத்துணவு அரிசியை அமைச்சர் இன்று வழங்கினார் அப்பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தனியார் பள்ளிகளின் கட்டண விவகாரத்தில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அது பற்றி உடனடியாக எதுவும் கூற முடியாது என்றும் தெரிவித்தார் அரசு சார்பில் ஆறாயிரத்து பத்தொன்பது பள்ளிகளில் கணினிகள் கொடுக்கப்பட்டு இணையதள வசதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் இரண்டு ஆண்டுகளில் செல்போன்கள் மற்றும் கணினியில் மாணவர்கள் பாடங்களை பதிவிறக்கம் செய்து படிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எஞ்சியுள்ள தேர்வு வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என்றும் தேர்வு முடிவுகள் மாத இறுதியில் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் சிறப்பான தன்னுடைய மாணவர்கள் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார் பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் வழங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி தந்திருக்கிறது நம்மோடு இணைந்து மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் நான்கு பேருக்கு கொரோனாவை எதிர்கொள்வதற்கான பிளாஸ்மா சிகிச்சை அளிக்கப்பட்டதில் நான்கு பேரும் குணமடைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் மதுரையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு இந்த வைரஸை விரைவில் கட்டுப்படுத்துவோம் என்றும் தமிழகத்தில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இதிலிருந்து மீண்டுள்ளது மிக சாதனை என்றும் அவர் கூறினார் உலக நாடுகளே கொரோனாவை கண்டு அஞ்சும் சூழ்நிலையில் தமிழகம் அதிலிருந்து மீண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் உயர்தர செயற்கை சுவாச கருவிகளை வாங்க அரசு நிதி ஒதுக்கி உள்ளது என்றும் ஏற்கனவே தேவைக்கேற்ப மருத்துவ உபகரணங்கள் தமிழகத்தில் இருப்பில் உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் லைஃப் ஸ்டைன் டெஸ்ட் கொடுப்போம் அண்ட் மாடரேட்டிங் வந்து சித்தா மெடிசன்ஸ் கொடுக்குறோம் ஹோமியோ வந்து அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க அவங்க வந்து பிபி போட்டுட்டு யோகா யோகாச்சி டாக்டர் போய் போய் பிரீத்திங் எக்ஸைஸ்லாம் கொடுக்கறோம் ஸோ அந்த இண்டெரேட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும் ஸோ அப்படியெல்லாம் இப்படி பன்முக நடவடிக்கைகள் மல்டி டைமென்ஷனில் வந்து ஒர்க்கிங் அந்தளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இன்றைக்கு உலக நாடுகளே வந்து ஒரு பெரிய சவாலாக சவாலை எதிர்கொண்டு ஸ்ட்ரகிளிங் இருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூ இல்லாத அளவுக்கு தொடர்ந்து வந்து அதாவது நான் தொடர்ந்து பொதுமக்கள் அன்போடு அதாவது பயம் வேண்டாம் பதட்ட வேண்டாம் ஆனால் அதே நேரத்தில் மிகுந்த முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் முதலமைச்சர் சொல்கிறாங்களா பீப்புள் பார்ட்டிசிபேஷன் பப்ளிக் கோஆப்ரேஷன்

தொற்று பாதித்தவர்களின் விகிதம் எழுபது சதவீதத்திலிருந்து இருபத்தி ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றுக்கு நோயின் ஆரம்ப கட்டத்திலேயே சிகிச்சை எடுத்துக் கொள்ளாத காரணத்தினால்தான் உயிரிழப்பு நேரிடுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் சமூக பரவல் சூழல் இல்லை என்றும் அமைச்சர் பாண்டியராஜன் உறுதிபட கூறினார் சென்னையில் உள்ள துறைமுகம் மற்றும் கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நிவாரண உதவிகளை வழங்கினார் துறைமுகத்தில் டாலி பயிற்சி முடித்த நூற்று ஒரு மாணவிகளுக்கு மடிக்கணினி மற்றும் நிவாரணப் பொருட்களை அவர் வழங்கினார் பின்னர் கொளத்தூர் தொகுதியில் முன்னூறு மகளிர் தூய்மை பணியாளர்களுக்கு நிதியுதவி மற்றும் நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார் கொளத்தூர் கிழக்கு பகுதி மேற்கு பகுதி ஆகியவற்றில் பத்தாயிரம் பேருக்கு நிவாரண உதவிகளை மு ஸ்டாலின் வழங்கினார் அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபத்தி ஏழு சதவீத ஒதுக்கீடு வழங்குவதற்கான அறிவிப்பை மத்திய அரசு உடனே வெளியிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் இருபத்தி ஏழு சதவீத ஒதுக்கீடு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்திருப்பது ஏற்க முடியாத ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு அளிக்கும் மத்திய கல்வி நிறுவனங்கள் மாணவர் சேர்க்கை இடஒதுக்கீடு சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தொண்ணூற்று மூன்றாவது திருத்தம் கொண்டுவரப்பட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்ட இடஒதுக்கீடு முறையை செயல்படுத்த முடியாது என்றும் என்று கூறும் உரிமை இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு இல்லை என்றும் ராமதாஸ் திட்டவட்டமாக கூறியுள்ளார் கடுமையான கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுடன் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கான வழிகாட்டுதல்களை இலங்கை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது இதுகுறித்து அந்நாட்டில் வெளியிடப்பட்ட அரசு உத்தரவில் அரசின் கட்டுப்பாடுகளை அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வாக்காளர்கள் அனைவரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஐநூறு பேர்களுக்கு மேல் பங்கேற்க மாட்டார்கள் என்ற உறுதிமொழியை அந்த பகுதியில் உள்ள மருத்துவ அலுவலரிடம் கொடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுபவர்கள் அல்லது தேர்தல் பணியில் ஈடுபடுபவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் சமூக இடைவெளியையும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் இலங்கை அரசு உத்தரவில் கூறப்பட்டுள்ளது இலங்கையில் இதுவரை இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர்களில் இரண்டாயிரத்தி பதிமூன்று பேர் குணமடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க அந்நாட்டு தகவல் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகமும் முகநூல் நிறுவனமும் இணைந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டுள்ளது என்று அத்துறை அமைச்சர் ஜுனைத் அஹமத் பாலாக் கூறியுள்ளார் இந்த பிரச்சார பணிகளை தொடங்கி வைத்த அவர் முகநூல் வழியாக மேற்கொள்ளப்படும் இப்பணிகள் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் சமூக விலகல் மற்றும் நோய் தொற்று நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றார் மேலும் இதற்காக சிறப்பு தொலைபேசி உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பங்களாதேஷில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை நெருங்கி வரும் சூழலில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்நாட்டு அதிபரின் சகோதரர் அப்துல் ஹே நேற்று கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளார் தென் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீலகிரி கோயம்புத்தூர் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மதுரை தேனி நீலகிரி கோயம்புத்தூர் சேலம் தர்மபுரி மாவட்டங்களில் நாளை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தமிழகத்தில் பிற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது தமிழ்நாட்டின் உட்புற பகுதிகள் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை லேசான மழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கை கூறுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தேவாலாவில் பத்து சென்டிமீட்டர் மழையும் செருமொழி அவலாஞ்சி பந்தலூர் ஆகிய இடங்களில் தலா ஐந்து சென்டிமீட்டர் மழையும் நடுவட்டத்தில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் போராட்டத்தை இந்தியா ஒரு இயக்கமாக மாற்றியிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி காஷ்மீர் எல்லையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆய்வு அமர்நாத் குகை கோயில் பணிலிங்கத்தை தரிசித்தார் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி ஏழு கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு நுண்கடன் வசதி இல்லங்களுக்கே சென்று சேரும் வகையில் பிரதமர் ஸ்வநதி அலைபேசி செயலி அறிமுகம் தமிழகத்தில் தற்காலிக உரிமம் பெற்ற பள்ளிகள் கட்டணம் வசூலிக்கக் கூடாது வாகனங்கள் பள்ளி கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு மட்டுமே உரிமம் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறை மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்